வணக்கம் வெல்கம் டு ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நீருக்கடியில் இருக்கும் டைட்டானிக் கப்பல் இன்னும் சில காலங்களில் நினைவுகளில் மட்டும் இருக்கும் ஏன் தெரியுமா அதை பத்தி தான் இந்த பார்க்க வாங்க போகலாம் சுமார் பதினைந்து ஆண்டுகளில் முதல் முறையாக டைட்டானிக்கை தேடி கடலில் இறங்கியவர்கள் உடைந்த அந்த கப்பலின் பாகங்கள் வேகமாக சிதைந்து வருவதாக கூறியுள்ளன சர்வதேச ஆழ்கடல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஐந்து நீர் முழுங்கி பயணத்தின் போது அட்லாண்டிக் கடலில் மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் ஆழத்தில் மூங்கி கிடக்கும் கப்பலை ஆய்வு செய்தனர் உடைந்த கப்பலின் பாகங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நல்ல நிலையில் உள்ளது மற்ற சிறப்பு அமைப்புகள் கடலில் சிதைந்து போய் உள்ளன அதிகாரிகள் தங்கும் பகுதியில் கப்பல் முகப்பு வலப்புறம் மிக மோசமாக சிதைந்து போய் உள்ளது ஆழ்கடலில் முழுங்கிய போது தாம் பார்த்த சில காட்சிகள் அதிர்ச்சியாக இருந்தன என்று டைட்டானிக் வரலாற்றாளர் பாக் ஸ்டீபன்சன் கூறியுள்ளார் டைட்டானிக் பற்றி ஆர்வம் காட்டுபவர்களுக்கு பிடித்தமானது கேப்டனின் குளியல் தொட்டி இப்போது அதை காணவில்லை என்கிறார் அவர் அந்த பக்கம் உள்ள கேபினுக்கு மேலே கடல் மட்டத்துக்கு மேற்புறமாக

இதுவும் ஒரு காரணம் என்று பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த ஆய்வு பயணத்தில் இடம்பெற்றுள்ள விஞ்ஞானி கூறியுள்ளார் உடைந்த கப்பலில் நுண்கிருமிகள் உள்ளன அவைதான் உடைந்த பாகத்தில் உள்ள இரும்பையும் சாப்பிடுகின்றன கட்டட அமைப்பை உருவாக்கின்றன இது உலோகத்தின் பலவீனமான நிலையாக கருதப்படுகிறது என்று அந்த பெண் விஞ்ஞானி கூறுகிறார் உடைந்த பாகங்களில் துருவேறிய நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த அமைப்புகள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் எதுவும் இடையூறுகள் ஏற்பட்டால் முற்றிலும் தொடங்கும் அட்லாண்டிக் ஆழ்கடலில் வெவ்வேறு வகையான உலோகங்கள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் டைட்டானிக் இன்னும் காலத்துக்கு இருக்கும் என்பதை மதிப்பிடுகிறார்கள் உடைந்த கப்பல் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை ஆழத்துக்கு சென்று ஆவணப்படுத்த வேண்டியது அவசியம் என்று உள்ள தேசிய கடல்சார் அருங்காட்சியத்தை சேர்ந்த ராபர்ட் கூறுகிறார் டைட்டானிக் பேரழிவுக்கு சாட்சியாக இப்போது இருப்பது இந்த உடைந்த கப்பல் தான் என்று அவர் குறிப்பிடுகிறார் அப்போது உயிர் தப்பிய அனைவரும் இப்போது காலமாகி விட்டார்கள் எனவே உடைந்த பாகங்கள் சொல்வதற்கு ஏதோ தகவல் இருக்கும் நிலையில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது முக்கியம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்